நன்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பஞ்சுமிட்டாய் விற்பனை செய்வது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதனை அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், வணக்கம். மேலும் விவரங்கள். பஞ்சுமிட்டாய் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வேதிப்பொருள் கலந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து கடந்த வாரம் சென்னை மெரினா மற்றும் ஏலியட் கடற்கரை பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட பஞ்சுமிட்டாயின் மாதிரிகள் சென்னை கிண்டியில் உள்ள பகுப்பாய்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டு அதன் சோதனையான முடிவானது நேற்று வெளியிடப்பட்டது. அதில் இந்த புற்றுநோயை உண்டாக்குவதற்கு உண்டான செயற்கை நிறமூட்டிகள் இதில் கலந்திருப்பதாகவும் தரமற்ற உணவு என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கான அறிவிப்பு சற்று முன்னதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பஞ்சுமிட்டாய் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய செயற்கை நிறமூட்டி வகைகள் எந்த வகையாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் அது போன்ற உணவு விற்பனையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே பலமுறை எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் சற்று முன்னதாக தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டு தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரால் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த வேதிப்பொருள் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ள பஞ்சு மிட்டாய் மற்றும் நிறமூட்டப்பட்ட மிட்டாய் வகைகளை அரசு உணவு பகுப்பாய்வு மையத்தில் சோதனை செய்யப்பட்டதன் பிறகே இதன் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு நிறமூட்டிகள் கலந்திருப்பது மட்டுமல்லாமல் உடல் உபாதைகளை உண்டாக்குவதற்கு மட்டும் முதல் படிக்கட்டாக வேதிப்பொருள் பயன்படுத்தப்பட்டு இதில் புற்றுநோயை உண்டாவதற்கு தேவையான அனைத்து நிறமூட்டிகளும் இதில் கலக்கப்பட்டிருப்பதால் இதுபோன்று விற்பனையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது மட்டுமல்லாமல் உணவு பாதுகாப்புத்துறை ஆணையருக்கும் இந்த உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. எங்கெங்கு தமிழகத்தில் இதுபோன்ற பஞ்சுமிட்டாய் விற்பனை மையங்கள் வைத்திருக்கிறார்களோ இதுபோன்ற நிறுவனங்களை உடனடியாக கண்டுபிடித்து தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை மூலம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 படி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.